அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யதார்த்த கவி உடுமலை பிரவீன். இந்த ப்ரோக்ராமோட பேர் என்ன அப்படின்னா அழுக்கு சட்டை. ஒருத்தன் ஒரு அழுக்கு சட்டை போட்டு போறானா, அவனை பார்த்தோன்னே நம்மளுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுனா, என்னடா இவ்வளவு அசிங்கமா இருக்கானே அப்படின்னு தோணும். ஆனா உண்மையிலேயே அந்த அழுக்கு சட்டை பின்னாடி எவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது, எவ்வளோ தியாகங்கள் இருக்குது, உண்மையான ஒரு உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் அழுக்கு சட்டை வித் உங்களுடைய நண்பன் யதார்த்த கவி உடுமலை பிரவீன். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது அலி பைக்குடைய ஓனர் அலி அவர்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவருடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு சட்டை பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வுகளையும் உழைப்பையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் அலி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களோட முழு பெயர் என்ன? என் லியாக்கத்தலி. இப்போ ஒரு நாளைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சட்டை போடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சாயந்தரம் வரைக்கும் அழுக்காகும்? சட்டை தூக்க முடியாத அளவுக்கு அழுக்காயிடும். இதுக்குன்னே ஒர்க்கிங் ட்ரெஸ்னே நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னு? சரி, ஓகே ப்ரோ. எப்போ இருந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க நீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு. 15 வருஷம். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த லைஃப்? ஸ்கூல் சரியா போகாதனால எடுத்துட்டு வந்து விட்டாங்க. சரி, வீட்டோட வறுமையும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா, நம்ம மெக்கானிக்காக வந்துட்டேன் மேடா அப்படின்னு? இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 2 வருஷம் தோணுச்சு. அதுக்கப்புறம் இது பெஸ்ட்னு தோணுச்சு. பெஸ்ட். முதல் முதல்ல யார்கிட்ட வேலைக்கு போய் சேர்ந்தீங்க? புதுப்பேட்டில் ஜாஃப்னு ஒரு புல்லட் மெக்கானிக். ஓகே, அவர் தான் என்ன. எத்தனை வருஷமாக அவர்கிட்ட இருந்தீங்க வேலை? கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக. இல்லை, இந்த படத்துலலாம் காட்டுறாங்கல்ல சில ஓனர்லாம் வந்து தப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா ஸ்பேனர்லேயே மண்டையில் அடிக்கிறது, முதுகில் அடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இந்த இடத்துல ஸ்டிச்சிங்லாம் போட்டிருக்கோம் பா. ஸ்க்ரூ ட்ரைவரில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய சொல்ல முடியாது. சைலன்சர் சூடு நிறைய, இந்த கால் ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான். நீங்கள் என்னென்ன ஒர்க்கில் ஸ்பெஷல்? அலி வந்து இந்த ஒர்க்கில் ஸ்பெஷல் அப்படின்னா என்ன? புல்லட். புல்லட். எத்தனை புல்லட் இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க? கணக்கே இல்லை. கணக்கு இல்லாத அளவுக்கு நிறையா புல்லட்ஸ் பண்ணியிருக்கீங்க. லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க? கிளாசிக் 500 ஒன்று பண்ணேன். ஓகே, இல்லை இதுக்கப்புறம் இப்போ வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு சில டைம் போவீங்க, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் வீட்டிலேருந்து திடீர்னு கால் பண்ணிடுவாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க பா. அதே சட்டையோட தான், அழுக்கு சட்டையோட நீங்கள் எதாவது எங்கேயாவது போயிருக்கீங்களா? போயிருக்கோம் சார். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிறைய தடவை ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம போய் நிற்கும்போது நம்மளை மட்டும் எல்லாம் சுற்றி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், கடவுளுக்கிறார். அவ்வளோதான். என்னையாவது நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்களா, நம்ம வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டு இந்த தொழிலை செய்ய முடியும், இல்லை வந்து டெய்லி ஒரு ரிச்சான 500 ரூபாய்க்கு மேலே ஒரு டிஷர்ட் போட்டு நம்மளால் இந்த தொழிலை செய்ய முடியாதா அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நான் கேட்குறது என்னென்னா, இப்போ அழுக்கு சட்டை தான் மெக்கானிக் அப்படின்னாலே ஒரு அழுக்கு டிஷர்ட்டு ஒரு அழுக்கு சட்டை தான் போட்டு போகிறாங்க, அது அவங்களோட அடையாளமாக மாறிடுது. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல சட்டையை போட்டு நம்ம போய் நம்மளோட ஒர்க்கில் பண்ணணும் அப்படின்னு எனக்காவது தோணியிருக்கா? தோணிருக்கு, ஆனால் அது கனவுல நிஜமாவாது. கனவாக இருந்திருக்கு நிஜமாவாது. ஏன்னா வேலைக்கு தகுந்த வேலைக்கு இப்போ அதிகப்படியான அழுக்கு இந்த டைமிங்கில் முடியல என்னால் அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா என்ன ஒர்க்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லை, எங்கள் தொழிலே அப்படி தான், எங்கள் தொழிலே அப்படி தான். ஒரு சில டைம் கீழே படுத்துக்கின்னு செய்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தலையை கீழே விட்டு சாய்ச்சி ஒரு சில வண்டிங்களை அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியது, சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது இங்கே இப்போ வந்து உங்களுக்குன்னு தனி ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது, நீங்கள் தான் இப்போது ஓனர், உங்களுக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்படி ஒரு லைஃப் நம்மளுக்கு அமையும்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எதிர்பார்க்கல. அமைஞ்சது முதல்ல வந்து குடும்பத்தோட சூழ்நிலை, ரெண்டாவது படிப்பு ஏறாத காரணம் ஒன்று, அதனால போயிட்டோம். போய் ஒரு 1 இயர் ஒரு கஷ்டமாக இருந்தது. அடி உதெல்லாம் தினம் தினம் அழுதுன்னு தான் இருப்போம். அப்புறமா தோணுச்சு, ஏன் இதையே லைஃப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிதான் அப்படிதான் ஆரம்பிச்சு. சரிங்க அலி, ஒரு ரகசியமான ஒரு விஷயம் அப்படின்னா, எதனால் அதாவது மெக்கானிக் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், ஒரு நாள் வருமானம் இப்போ அப்போதைய வருமானம் என்ன, இப்போதைய வருமானம் என்ன? சேரும்போது வந்து வாரம் 15 ரூபா. வாரம் 15 ரூபா? வெறும் 15 ரூபா? 15 ரூபா. ஆ ஓகே. என்ன சாப்பாடு? சாப்பாடு வந்து அவங்க ஓனர் வீட்டிலேயே எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க, 10 பேர் தரும்போது கொடுத்துருவாங்க. ஓகே. அந்த 15 ரூபா வச்சு தான் அது ரூமில் தங்கினோம். அது ஷேரு, நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய ஹெல்ப் பண்ணாங்க.
என்னைக்காவது நீங்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேரேஜாக மாற்றணும், நம்மளுக்கு ஒரு 400 வண்டி 500 வண்டி பண்ணணும் அப்படிலாம் என்னைக்காவது ஆசை வந்திருக்கா? ஆசை இருக்கு சார். அந்த ஆசை தான். அப்போ வந்து அழி வந்து அப்பவும் இதே மாதிரி அழுக்கு சட்டை போட்டு தான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா, இல்லை கோட் ஷூட் போட்டு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா? இந்த ட்ரெஸ் தான், அழுக்கு சட்டை தான். அழுக்கு சட்டையினுடைய மகிமை என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, இவ்வளோ உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதான். எத்தனை குழந்தைங்க அழிப்போம்? சின்ன வயசுல இருந்து இப்போ எப்படியும் நீங்கள் வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சு போகிறக்கு ஒரு 10-11 மணி ஆகிடுமா? கண்டிப்பாக 11 மணி ஆகிடும். 11 மணிக்கு மேலே தான் போய் உங்கள் குழந்தைய கொஞ்சணும். எனக்காக நீங்கள் நினச்சிருக்கீங்களா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம லீவ் போட்டு நம்ம குழந்தையோடையே இருக்கணும்? நிறைய நாள் நினச்சிருக்கானா? முடியாது. சண்டேல கூட சில டைம் ஃபோன் பண்ணி கஸ்டமர் கூப்பிடுவாங்க. கஸ்டமர் சரி நம்மளை நம்பி தானே ஃபோன் பண்ணுறாங்க, அதனால கஸ்டமரை போய் காட்டணும். சரி, கஸ்டமர் டீலிங் எப்படி இருக்கும் உங்ககிட்ட? அதாவது ஒரு கஸ்டமராக அலி அப்படின்னா கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க? சந்தோஷமா போகணும். ஏதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏதாவது நடந்திருக்கு? ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பிரச்சனைகள் வரும். அது அப்போ என்னுடைய தவற புரிஞ்சுங்கன்னு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறீங்க. எனக்கு உங்கள் சைடில் தப்பே இல்லாமல் சில இந்த தெரியாதா ஒரு மெக்கானிக் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ அப்படிலாம் ஏதாவது வந்துருக்கா? சில லேடிஸ் கஸ்டமர்லாம் எடுத்துட்டா அவங்கள்ட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறது அவங்களுக்கு புரியாது. ஒரு சிலது அந்த மாதிரி நடக்கும். சரி, இது வரைக்கும் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டோம், இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கனவுகள் வந்து நிச்சயமாக இந்த அழுக்கு சட்டையின் மூலமாக அது நிறைவேறும் அப்படிங்கிறத எங்கள் சேனல் சார்பாகவும் நானல் பேஜ் சார்பாகவும் யதார்த்தகவியான என்னோட சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மனமார்ந்த ஒரு நல்ல ஒரு உழைப்பாளியாக ஒரு இந்த உழைப்பின் சிகரத்தின் மூலமாக அடுத்த லெவல் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ அலி ப்ரோ. நன்றி. அலி ப்ரோ, உண்மையிலேயே என்ன அப்படின்னா ஒரு அழுக்கு சட்டை அப்படின்னு தயவு செஞ்சு யாரையுமே ஒதுக்காதீங்க. அந்த அழுக்கு சட்டைக்கு பின்னாடி வந்து உண்மையான உணர்வுகளும் வழிகளும் மிகப்பெரிய உழைப்பும் இருக்குது. அதை எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு சக மனுஷனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து பழகணும் மட்டும்தான் ஆண்டவன் நம்மளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவோம். அதனால் அழுக்கு சட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே ஒதுக்காதீங்க. அந்த அழுக்கு சட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பையும் உணர்வையும் மதியுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் யதார்த்தகவி உடுமலை ப்ரவீன். நன்றி.